ஹாய் விவஸ், வெல்கம் டு வராஹா மேக்ஸ். ஏற்கனவே பிடிஏ செகண்ட் குவஸ்டினில் த்ரீ சம் இம்பார்ட்டன்ட் நீசியில் த்ரீ சம் பார்த்துருக்கோம். தென் இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. மைனஸ் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வென் ஏ வந்து மைனஸ் செவன் மைனஸ் ரூட் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் டூ 3, 5 அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது மைனஸ் ஏக்குன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு பாருங்கள் ரூட் செவன் மைனஸ் வேணால் ரூட் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் டூ டூ தென் ரூட் த்ரீ ஃபைவ். இது ஏவோட வேல்யூ. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரித்து பிரித்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைனஸ் ஏ பண்ணிப்போம், அடுத்ததான் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் ஏவாக மாற்றிக்கும். அதாவது மைனஸில் இருக்கிறதுல ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸில் இருக்கிறதுலாம் மைனஸ். வி கேன் சேஞ்ச் த சிம்பிள் ஆஃப் மைனஸ் டு ப்ளஸ், ப்ளஸ் டு மைனஸ், அவ்வளோதான் அதோட வேல்யூ. ஈஸி தான். பாருங்கள், ரூட் செவன் இருக்குது, இதை மைனஸ் ரூட் செவன்னு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ இருக்குது, இது ப்ளஸ் த்ரீயாக மாறிடும். அடுத்தது மைனஸ் ரூட் ஃபைவ் இருக்குது, இது ப்ளஸ் ரூட் ஃபைவாக மாறிடும். அடுத்ததாக அதாவது சாதாரண ப்ளஸ் டூ இருக்குது, இதை வந்து மைனஸ் டூவாக மாற்றிக்கும். அடுத்ததாக ரூட் த்ரீ இருக்குது, இதை மைனஸ் ரூட் த்ரீயாக மாற்றிக்கும். அடுத்ததாக ஃபைவ் இருக்குது, இதை மைனஸ் ஃபைவாக மாற்றிக்கும். ஓகே, இப்போ இது மைனஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ், டி மீன்ஸ் டிரான்ஸ்போஸ். மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வி கேன் ஃபைண்ட் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஹவு டு ஃபைண்ட் திஸ், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மைனஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. டிரான்ஸ்போஸ் அதாவது இங்கே நீங்கள் வந்து ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன். இந்த செவன் மூலியமாக நீங்கள் ஈஸியாக அந்த மேட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த செவன் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மைண்ட் பாருங்கள், இது இப்படி இருக்குது, அதாவது செவனோட ஃபஸ்ட்டு ஹரிசன்டல் லைன் மாதிரி இருக்குது. பாருங்கள், இது இதை வந்து இப்படி எழுதணும், அதாவது இப்படி தான் நம்ம செவன் இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து இந்த வேல்யூ, அதாவது இப்படி இருக்குது, அப்போ இது இப்படி எழுதிக்கணும். அதாவது பாருங்கள், இங்கே கீழே தள்ளி எழுதிக்கிறேன். மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, அதாவது எப்படி எழுதணும்னா மைனஸ் ரூட் செவன் கீழே த்ரீ எழுதிக்கணும். அதாவது இப்படி இருக்குது, இது வந்து இந்த மாடலில் இருக்குது, இந்த மாதிரி அதை வந்து இப்படி எழுதிக்கிறோம், வெர்டிக்கலில் இப்படி எழுதிக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூட் ஃபைவ் மைனஸ் டூ இருக்குது, ரூட் ஃபைவ் மைனஸ் டூ இந்த வாட்டத்தில் இருக்குது, அது இப்படி எழுதிக்கிறோம். மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் டூ, அப்போ ரூட் ஃபைவ் மைனஸ் டூ. இதை கொஞ்சம் கீழே தள்ளி எழுதிக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், மைனஸ் ரூட் செவன் அடுத்து த்ரீ, அடுத்ததாக ரூட் ஃபைவ் மைனஸ் டூ, ரூட் த்ரீ அதாவது மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ஃபைவ், அவ்வளோதான் அந்த சம். அதாவது ஒன்றுமே இல்லை. ஏ அதாவது ஏ வந்து மைனஸ் ஏவாக மாற்றிக்கிறோம், மைனஸ் ஏவை தலக்கமாக எழுதிக்கிறோம். அதுக்கான ஈஸியான ஈஸியான மெத்தட் அதுதான் பார்த்தீங்கன்னா செவன். இந்த செவனை நீங்கள் என்றைக்குமே மறக்க வேண்டாம். அதாவது இது வந்து ஈஸியாக புரியறதுக்கு, இப்படி இருந்துச்சுன்னா இப்படி மாற்றுங்க, இப்படி இருந்துச்சுன்னா இப்படி மாற்றுறதுக்காக தான் இந்த செவன்றதுலேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டு ஆல்.